எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக போல் ஒன்லி டியோ அண்ட் ஸ்குவாடாக தான் புஷ் பண்ணோம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடையில வந்து ஸ்குவாடாக போவோம், ஸ்குவாடில் மைனஸ் ஆச்சு அப்படின்னா டியோவாக போவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வாட்டுக்கு பார்ப்போம், நம்ம வாட்டுக்கு நிறைய கிளிப் வச்சுருக்கேன், எல்லா கிளிப்பையும் நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்னென்னலாம் சர்வை பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எங்கே உட்காந்து சர்வை பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, பட் ரொம்பலாம் சர்வை பண்ணல, ஒரு சில இடத்துல வந்து சர்வை பண்ணோம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து போயிட்டு செமையாக அடித்தோம். ஸோ அடுத்து இந்த ஒரு இடத்துல பாருங்களேன், ஸோ ஹேக்கர்லாம் வந்து மூவ்மெண்ட்லாம் இருக்குது, ஹேக்கர் மூவ்மெண்ட்லாம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஹேக்கர் மூவ்மெண்ட்லாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கிப்பேன். ஸோ நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுவார், அவரை கீழே போய் ரிவைவ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இடத்துல தனியாக சிக்கிப்பேன். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்குவாட் வந்துடுவாங்க, ஸோ அது மீன் ரெண்டு டியோ. ஸோ நான் தான் சொன்னேன் ஸ்குவாட் போனோம், இங்கே பார்த்தீங்களா தலைவர் கீழே அடி வாங்கிட்டு மேலே வந்து ஹீல் பண்ணிட்டு இருப்பார், போகிறா அடி அப்படின்னு சொல்லி அவரை வந்து அடித்து உளுத்தியாச்சு. ஸோ கீழே அவன் டீம்மேட் வேறு இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாங்க இந்த இடத்துல வந்து நம்ம டீம்மேட் வந்து பச்சை ஜிகே பாய் வந்து தள்ளி போயிட்டார், ரொம்ப தூரத்தில் இருந்தார். நானாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர், அதாவது ரெண்டு டியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளை வந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ கீழே ஓடிட்டே இருப்பானுங்க, நான் மேலே இருக்கிறது வந்து தெரியல, ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு சரின்னு விட்டு போயிட்டு அவனை போய்ட்டு அடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுவேன். ஸோ அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து என்னை அடி அடிக்க பார்த்துட்டு இருந்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக அவன் என்னை எய்ம் பண்ணிட்டு இருப்பான், அப்படியே போய் அழுத்துறா அழுத்துறா மாப்பிள்ளனு சொல்லி அழுத்தியாச்சு. லூசு பாய் நான் மேலே இருக்கேன், மேலே அவனை எய்ம் பார்த்து எப்படியாச்சும் அடித்தாலும் நினச்சான், பட் நான் கீழே குதிச்சு புத்தாப்பில் நடந்து வந்து அவனை அடிய போட்டேன். ஸோ ரெண்டு, அதாவது இந்த டியோலேருந்து ரெண்டு பேர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு பேர் வேறு வருவானுங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவனுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டாமல் அடித்து போட்டுச்சு அடியை போட்டு விட்றோம். ஸோ அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல வருவானுங்க, இவனுங்களே போகிறா போகிறா போகிற அடியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டவுன் அடித்து கில்லு எடுத்துருவேன். ஐயோ இருவேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக பேசி இருமல் வேறு வருது கை. ஸோ கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க இந்த கிராண்ட் மாஸ்டர் புஷிங், அதுவும் ஃபஸ்ட் டைம் வேறு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேயே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட மூணு பேரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, நம்ம ஒரு ஆளாக ஒன் மேன் ஆர்மியாக. அடுத்து இங்கே ஒருத்தர் வருவான், ஸோ இவனே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவேன். அதாவது இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் அடிச்சிருப்பேன்ல, ஸோ அவனோட டீமேட்டு ரிவைவ் பண்ண போவான், பட் நான் ரிவைவ் பண்ணவே விட மாட்டேன், அவன் அடிச்சு துரத்திட்டே இருப்பேன். ஸோ இந்த இடத்துல அவனையும் முடிச்சிருவான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரை முடிப்பேன். ஸோ இதே மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்லாம் கிடச்சிது, பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய மேட்சஸ் ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக போச்சு. ஒரு மேட்ச்லாம் செம்ம ஃபன்னு நடந்ததுங்க, நம்ம டீமேட்டில் ஒருத்தர் தான் இருந்தார், ஐயோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பாக வரும். ஏன்னா எங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் வந்துடுவான், ஸோ அந்த பன்னி மண்டை வந்துடும், முயல் மண்டை வந்துடும். ஸோ அவனை அடித்து துரத்திக்கிட்டே இருப்பேன், அவன் ஒருத்தன் தான் இருப்பான் நினச்சிட்டு போவேன், அங்கே ஓடுவான். க்ளோவால் நிறையா வச்சிருப்பான் போல தலைவன். ஸோ ஒரு ஆள் தான் நான் வாட மூணாவது டியோ வைப்பு அப்படின்னு சொல்லி நினச்சா அவன் அவன் டீமேட்டை கூட்டு வந்துடுவான். ஸோ இந்த இடத்துல அவன் ஒருத்தனாக தான் இருப்பான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டு வந்துடுவானுங்க, ரெண்டு பேர் வந்துடுவானுங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ ரெண்டு பேர் வந்துடுவானுங்க, இவன் அடிச்சிட்டானா அவன் டீமேட்டு இந்த பக்கம் வந்து அடிச்சிருப்பான். ஓ இல்லையா, ஸோ அவன் டீமேட்டில் அந்த பன்னி மண்டேன்னு
இன்னொருத்த டவுன் பண்ணிட்டான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்குவாட் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய மேட்சஸ் ஆனால் வந்து அவன் டீம்மேட் வந்துட்டா பார்த்திங்களா. ஸோ எவ்வளோ பேர் இந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தானுங்க, இந்த இடத்துல ரொம்ப நேரமாக சர்வே பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் டென்னே வந்தாச்சு இந்த இடத்துலேருந்து, அங்கே இங்கேயும் ரொம்ப தூரம் சர்வே பண்ணுவாங்க. ஸோ நான் அதில் ஒரு சில மேட்சஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட். ஸோ இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டும் நடக்கும், அதே நேரத்தில் இதே இடத்துல தான் ஹேக்கர் மூமெண்ட்டும் நடக்கும். ஏன் அப்படின்னு நீங்களே பாருங்களேன். ஸோ எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் ஓடிட்டுருப்பா, நானும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி கிங், அவரும் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான். அவர் இந்த சீசன் வந்து அவரும் இப்போ ட்ரை பண்ணுறதா இருக்கார், இன்னும் போயிட்டாரான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் ஆகிட்டானா. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டு கூட கூப்பிட்டு போயிட்டு இருந்தான், எங்களுக்கு கன் எல்லாமே சூப்பராக கொடுத்தோம். ஃபேக்ட்ரியில் இறங்கணும் ஃப்ரெண்ட் ஆனோ கன்று கொடுத்து நாங்கள் டேமேஜ் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ டேமேஜ் எடுக்கலாம், ஆயில் பேரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி டேமேஜ் எடுக்கிற நேரத்தில் ஒரு ஹேக்கர் வந்துட்டான். அது என்ன மாதிரி ஹேக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வண்டியை விட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு போவானுங்களே. ஸோ உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். ஸோ வண்டியை விட்டு வீட்டுக்குள்ளே ஏற்ற ஹேக்கர், அவன் வந்து எங்களோட நண்பரை கொண்டுட்டான், என் டீமேட்டி கொண்டுட்டான். ஸோ ஃப்ரெண்டானவரையும் போட்டு தள்ளிட்டு டீமேட்டி போட்டான், குளோவல்குள்ளே பூந்து வண்டி அடிச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்களேன் அவன் எப்படி போவான் அந்த ஹேக்கரு. ஸோ இங்கே இப்போ நல்லா நோட் பண்ணணும். ஸோ அங்கே பாருங்கள் அந்த வண்டி எதுக்குள்ளே கூடி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வண்டி அந்த ப்ரௌன் கலர் வீட்டுக்குள்ளே கூடி போயிட்டுருக்கு. அவனுக்கு இன்னொன்று தெரிஞ்சது, நான் இப்போ கீழே வந்தேன் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா வந்துடுறான், பைப்பில் வந்துருது. ஸோ இப்போ நீங்கள் சவுண்டை கேளுங்களேன், சுகேஷ் நீங்கள் சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வண்டி வீட்டுக்குள்ளே ஊட்டி ஏற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ரெண்டு மேட்சோ ஒரே ஒரு மேட்சை தான் ஹேக்கர் பார்த்தோம். ஸோ அடுத்து இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும், எப்படிலாம் சர்வே பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு ஆள் தான் இருப்பேன், எங்கள் ஸ்குவாட் எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டானுங்க. இங்கே பாருங்கள் கீழே ஃபைட் நடக்கும், அவனுங்க என்ன அடியை பார்ப்பானுங்க, நான் பாட்டுக்கு ஜாலியாக வந்து நல்ல ஒரு வியூவை பார்த்துக்கிட்டே செம்ம ஜம்முன்னு போயிட்டுருப்போம். ஸோ எவனும் நம்மளை எல்லோரும் அடிக்க ட்ரை பண்ணானுங்க. கீழே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்குவாட் வந்து அடிச்சு மல்லு கட்டிட்டு இருந்தானுங்க. பட் அவனுக்கிட்டலாம் இருந்து தப்பிச்சு இங்கே வந்துடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்குவாட் இங்கேருந்து தப்பிப்பேன். ஸோ எப்படிலாம் தப்பிப்பேன், இப்படிலாம் தப்பிப்பேன் அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பாருங்க. இங்கே வந்து அடித்தாலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து என்கிட்ட கிட்டத்தட்ட 11 HP தான், அது குரோனா தான் வச்சிருக்கேன். அளவுக்கு இல்லாமல் நான் எப்படி போய் எங்கே சர்வே பண்ணுறேன்னு பாருங்கள். என் டீம்மேட்லாம் ப்ரோ டாப் 1 வந்துரு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா செம்மையாக மைனஸ் ஆயிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம லூசிஃபர் பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்து, அப்படி ப்ரோ இந்த கல்லுக்கு இடையில போய் படுத்துரு ப்ரோ அப்படின்னாரு. ஸோ இங்கே மட்டும் பாருங்களேன் ஃபன் மூமெண்ட்டை. ஸோ கிட்டத்தட்ட டாப் 10 வந்துருவோம். ஸோ 23-20 அளவு கிட்டே இருக்கும். பட் நான் என்கிட்ட ஒரு கன்று கூட இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வேறு ஸ்லிப்பிங் அந்த படுக்கிற பட்டனை வேறு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஐயோ ப்ரோ அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி போய்ட்டு செட்டிங்ஸை மாற்றி பண்ணுறதுக்குள்ளே செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் ஹெல்த் இருக்குது என்கிட்ட, கன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பட் வந்து குளோவால் இல்லை, ஹீல் பண்ணுறதுக்கு மெடிக்கெட் கிடையாது. அப்படியே இங்கே படுத்துருவோம்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். ஸோ இங்கே ஒரு எனிமி வந்துடுவான், அவன் என்னை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பட் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னாக்கா நகர்ந்துருவேன், நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்தனால என்னோட தலை வந்து அவனுக்கு தெரிஞ்சு என்னை அடிச்சு போட்டுருவானுங்க. ஸோ அதான் இந்த இடத்துல நடக்கும். ஸோ கிராண்ட் மாஸ்டர் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம லூசிஃபர் ப்ரோ, அப்புறம் கிங்கு, பிரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே ட்ரிகர் ப்ரோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யார் சொல்லலாம், ரவுடி கிங் ப்ரோ. ஸோ அடுத்து செல்வா, நிறைய சின்னு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. கிராண்ட் மாஸ்டர் நாங்களாம் சேர்ந்து தான் புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட நான் விளாண்டது பார்த்தீங்கன்னா ஒரு 15 விளாண்டேன், அதில் ஒரு 3 என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, மிச்சம் 12 நானாக தான் ஆனேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்லாம் போக முடியல, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணோம் பட் செம்ம டஃப் கொடுத்துட்டானுங்க. கடைசியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ்ஷாக 4 அதாவது விடிய காலையில் 4 முடித்தேன், 2 ஆரம்பிச்சு மதியானம் 2:30 ஆரம்பிச்சு விடிய காலையில் 4 முடித்தேன். அப்போ முடிக்கிறப்ப என்னோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு. இதான் கைஸ் நம்மளோட கடைசி, அதாவது நான் முடிக்கிறப்ப ரேங்க். ஸோ இந்த டைம் கிராண்ட் மாஸ்டர் போக முடியல, பட் நைஸ் ட்ரை, கண்டிப்பாக போகணும் முடியும் நினைக்கல, பட் ட்ரை பண்ணுவோன்னு தான் ட்ரை பண்ணேன். பட் 3 வந்து வந்தோம். ஸோ 3 மேலே நினச்சா கண்டிப்பாக புஷ் பண்ணி இருந்திருக்கலாம், ஹீரோக்கு கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கலாம். பட் என்னன்னா எனக்கு வந்து சார்ஜ் இல்லை, அதேமாதிரி ஸ்குவாடும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் டயர்டாயிருச்சு, கண் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விடிய காலையில் 4 பாருங்கள், கிட்டத்தட்ட 12 ஆரம்பிச்சு விடிய காலாக விடிய காத்தால 4 வரையினா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நம்மளை எடுத்து கட்டுறாங்க பரவாயில்ல, பட் நல்ல ஒரு மேட்ச், செம்ம டஃப் கொடுத்தாருங்க. இதை சப்போர்ட் பண்ணால் மறக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.